வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து நமக்கு இப்ப அப்டேட் பண்ணாங்கல குரூப் 4 ஓட சிலபஸ். சோ அந்த சிலபஸ் படி ஒரு கம்ப்ளீட்டான வாட் ஸ்டடி, அதாவது எந்த பாடத்துல எந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த பாடங்களை படிக்கிறது, புதுசா சிலபஸ்ல என்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, சோ அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம எந்த புத்தகத்துல இருந்து படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விவரத்தை தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதோட பிடிஎஃப் வந்து கீழே இருக்கு. இந்த மீதி இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ் எடுத்து பார்த்துட்டோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்து ஃபிசிக்ஸ்ல ஒரு சில டாபிக் கட் பண்ணியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில இந்த உலோகவியல் அப்புறம் உணவில் கலப்படம் அப்படிங்கிற டாபிக் வந்து சேர்த்திருக்காங்க, புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஜுவாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த உடல் இயங்கியல், உடலியல் அந்த பகுதியில வந்து இந்த இரத்த ஓட்டமண்டலம் அப்படின்னு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் இதை வந்து எடுத்துட்டு காமனா உடலியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம், நம்ம ஆல்ரெடி படிச்சது அன்றாட வாழ்வோட இயக்கவியலோட பயன்பாடு என்ன, விசை மற்றும் ஆற்றல் அப்படின்னா என்ன, மின்னியல், காந்தவியல், ஒலி, சவுண்டு, ஹீட்டு, லைட், இதெல்லாமே நம்ம வந்து படிப்போம். அணுக்கரு இயற்பியல் வரைக்கும் சேமா இருக்கு. மற்றபடி குரூப் டூல வந்து அடிஷ்னலா லேசர் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து இங்க அப்டேட் பண்ணல. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த உலோகவியல் அப்படிங்கிற டாபிக்கு நம்ம வந்து 11th நியூ புக் அப்புறம் 10th ஓல்டு புக் படிக்கிறது மாதிரி இருக்கு சரிங்களா. அதுல வந்து உலோகவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு. அதே மாதிரி நியூ 12th புக் வால்யூம் 1லயும் உலோகவியல் அப்படிங்கிற லெசனை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. வால்யூம் 2ல வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து இருக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னா உணவில் கலப்படம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ இது வந்து உணவில் வந்து என்ன மாதிரியான கலப்படம், என்ன மாதிரியான வேதிப்பொருட்களை வந்து சேர்க்கிறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த லெசன்ல சின்னதா ஒரு சப் டாபிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இதை வந்து நம்ம படிச்சுக்கணும், அந்த சப் டாபிக் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். தாவரவியல் மற்றும் விலங்கியல்ல பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதோட வேட்டோ ஸ்டடி வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன், எந்த ஸ்டாண்டர்ட்ல என்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நடப்பு நிகழ்வுல பொறுத்த வரைக்கும் நம்ம வெளில தான் படிக்க போறோம், சமச்சீர் புக்ல இருந்து எதுவும் படிக்க போறது இல்லை. ஜியாகிரபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புவையோட அமைவிடம், இங்க வந்து இந்தியாவோட அமைவிடம் கிடையாது, புவையோட அமைவிடத்தை பத்தி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அதோட இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு இந்த மாதிரியான விஷயங்கள். குரூப் டூல வந்து இந்தியாவோட ஆறுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஜென்ரலா நீர்வளங்கள் ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு எல்லாமே எந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த இடத்துல இருந்து நம்ம லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. இதுல முக்கியமா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் நல்லா வந்து நம்ம படிச்சுக்க வேண்டியதா இருக்கு சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். இந்த யூனிட்டை வந்து இதுல இருந்துதான் அதிகமான கேள்விகள் இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டிருக்காங்க, பட் இந்த யூனிட்டை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க. விஜயநகர பாமணி பேரரசு எல்லாம் இல்ல, அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க சரிங்களா. சோ நம்ம படிக்க போறது வெறும் 5 டாபிக் மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, தென்னிந்திய வரலாறு, இந்த 5 டாபிக்கோட இந்த வரலாறு வந்து முடிஞ்சு போயிருது. அதுக்கடுத்து பண்பாடு அப்படின்னு எடுத்துட்டா இந்தியாவோட பண்பாடோட இயல்புகள் என்ன, வேற்றுமையில் ஒற்றுமைனா என்ன, அப்புறம் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு எப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து வருது. ஸோ இதுல எடுத்துட்டோம்னா சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம படிச்சதான் வந்து படிக்க போறோம். தென்னிந்திய வரலாறும் அதே மாதிரிதான். இந்த இடத்துல நம்ம அடிஷ்னலா படிக்க வேண்டியது வந்து இந்திய பண்பாட்டோட இயல்புகள் மட்டும் படிக்காம இந்திய சமூக பண்பாட்டுல ஏற்பட்ட மாற்றங்களும் நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா. சோ இதுவும் வந்து பண்பாட்டோட ரிலேட்டட் ஆகிறது தான். சோ இந்த டாபிக்கும் நம்ம வந்து அடிஷ்னலா படிக்க வேண்டியிருக்கு. சோ டோட்டலா வந்து 38 லெசன் வந்து நம்ம படிக்கணும் ஹிஸ்டரி டாபிக்ல சரிங்களா. அடுத்து இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க வந்து முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்களை மாதிரியான சில தலைவர்கள், அது 2 தலைவர்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தோட நிலைகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ரெண்டு இதா பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுலயும் ஆஸ் யூஷுவல் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதுல இருக்கு ஓகேங்களா. தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தோட பல்வேறு நிலைகள் நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சுட்டோம். எதுல இருக்கு அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள்னு ஒரு டாபிக் இருக்கு.
சரியா, இதுலயே வந்து பாத்துட்டோம்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால எழுச்சிகள்னு ஒரு லெசன் படிப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசன் படிப்போம். சரியா, அதுலயே வந்து கீழே இருக்கக்கூடிய டாபிக்கோட இதுவும் நமக்கு வந்து கவர் ஆயிருக்கு. இது வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேணாம். இது எல்லாமே ஆல்ரெடி படிச்ச லெசன்ஸ் தான். இந்திய ஆட்சியல் பாலிட்டிய பொறுத்த வரைக்கும் சேம் குரூப் டூல என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் குரூப் ஃபோர்லயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேர் டு ஸ்டடி கீழே இருக்கு, டீட்டெயில்ஸ் வந்து பார்த்து நீங்க வந்து படிங்க. சரியா, அடுத்து இந்திய பொருளாதாரம். சோ இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா குரூப் டூவோட சிலபஸ் மாதிரி தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி குரூப் ஃபோர்லயும் இருந்த சிலபஸ் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரியா, இல்ல அடிஷனலா ஆட் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இருக்கிறதே தான் அப்படியே கொடுத்துருக்காங்க குரூப் டூல இருக்கிறது. எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இங்கே யூனிட் 8 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த யூனிட் 8க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த இதை வந்து அப்படியே குரூப் டூல எவ்வளோ போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து ஒரு லைன் கூட மாறாம அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வேர் டு ஸ்டடியில வந்து பாத்துட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு திருக்குறள் சம்பந்தமா நிறைய பாலிட்டி புக்லயும் எக்கனாமிக்ஸ் புக் 11th எக்கனாமிக்ஸ் புக் அண்ட் பாலிட்டி புக்ல வந்து கொஞ்சம் படிக்க வர மாதிரி இருக்கும். சரியா, அப்புறம் விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டின் பங்கு நிறைய சிலபஸ் இருக்குன்னு கவலைப்பட வேணாம். அந்த விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் பங்கு எல்லாம் ஆல்ரெடி நம்ம இப்பதானே மேல பார்த்தோம், இந்திய தேசிய இயக்கத்திலேயே படிச்சிருப்போம். அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தோட பெண்கள் இதெல்லாம் வந்து இந்திய தேசிய இயக்கத்திலே வந்துருச்சு. தமிழ்நாட்டுல எந்த மாதிரி விடுதலை போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறதும் இந்திய தேசிய இயக்கத்துல யூனிட்லயே நம்ம வந்து படிச்சிட்டோம். சோ இந்திய தேசிய இயக்கம் யூனிட் படிச்சாவே நீங்க வந்து ரெண்டு யூனிட்டுக்கு படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி இங்க என்ன அடிஷனலா இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோம்னா இந்த 19th நூற்றாண்டுல ஏற்பட்ட சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம படிக்கணும். சரியா, அதே மாதிரி 11th நவீனத்தை நோக்கி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்ன, கல்வியில சமுதாய சீர்திருத்தங்கள் என்ன பண்ணாங்க, நீதி கட்சி என்ன பண்ணாங்க, இது எல்லாமே வந்து நம்ம படிக்கிறதா இருக்கும். இதுதான், அதாவது ஆல்ரெடி இருந்த சிலபஸ் இந்த வேர்டை மட்டும் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். வேற எந்த ஒரு அதிகமான மாறுதல்கள்லாம் கிடையாது. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான டாபிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் நாம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில அதோட தாக்கம், இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். சமூக நீதி அப்படிங்கிற ஒரு லெசன் மட்டும்தான் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க பாலிட்டியில. ஸோ அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் வந்து நம்ம அடிஷ்னலா வெளியில இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா, இது வந்து சமச்சீர் புக்ல இல்லை, நம்ம வெளியில நெட் சோர்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி மேக்ஸ் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுவும் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதுல இருக்கு. சரியா, இந்த PDF வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருக்க லெசனை ஒன்று விடாம தரோவா படிச்சுக்கோங்க. சரிங்களா, நோட்டு போட்டு செப்பரேட்டா நோட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியா போடாட்டினாலும் ஒரு ரெண்டு யூனிட் மூணு யூனிட்டுக்கு சேர்த்து ஒரு கைடு மாதிரி ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க வெளியில அந்த கைடு வாங்கி படிக்கிறான், இந்த கைடு வாங்கி படிக்கிறான் அப்படிங்கறத விட்டுட்டு முதல் ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் மேக்ஸ் கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் புக்ல என்ன சம் கொடுத்துருக்காங்களோ அதை தாங்க வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஆமா சிலபஸ் படி படிங்க. இது போக தமிழ் 100 க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு வரப்போகுது. அதையுமே நீங்க வந்து சிலபஸ் வைஸ் படிங்க. நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் இயல் வைஸ் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் ஒவ்வொரு இயலையும் நீங்க தரவு பண்ணாலும் கூட சிலபஸ ஒரு தடவை வச்சு இந்தந்த டாபிக்லாம் நம்ம படிச்சிருக்கோமான்னு ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ்ல இருந்துதான் நமக்கு அதிகமான கேள்விகள் வரும். நம்ம எத்தனை பாடங்கள் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, சிலபஸை முடிச்சிருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்க அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்புறம் இன்னைக்கு வந்து நான் இயல் 6th ஸ்டாண்டர்ட் 4th இயல் வந்து உங்களை படிக்க சொல்லியிருந்தேன், அதுக்கான ரிவிஷன் பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங் கொடுப்பேன். சரிங்களா, ஸோ இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இல்ல நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா எங்களோட சென்டருக்கு டைரக்டா விசிட் பண்ணுங்க. எங்களோட சென்டர் வந்து மடிப்பாக்கத்துல இருக்கு. சரிங்களா, இது போக ஆன்லைன் கிளாஸஸும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.